வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஈஸியாக செய்யக்கூடிய நில சுவையான பட்டர் முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப குயிக்காக ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதே சமயத்தில் பாருங்கள் கையில் தொட்ட உடனே உடஞ்சி வந்துடுது பாருங்கள், நல்லா அருமையாகவும் இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே வீட்லேயே பண்ணிடலாம். வாங்க பண்ண சுவையான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்லேயே பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம 2 கப் பரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அது கூடவே லேசாக கலர் மாறாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்த உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுந்து மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப கலர் மாறிட்டு வறுபடக்கூடாது, கலர் மாறாமல் லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு பட்டர் கொஞ்சம் நேரம் சாஃப்டாகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கையாலே கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுமாதிரி பட்டர் ஃபுல்லாக நமக்கு அந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக பிசையணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தளர்வாகவே நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக வர்ற மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இங்கே தண்ணியோடு சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு பாருங்கள் தளர்வாகவே இருக்குது, ரொம்ப கெட்டியமாலாம் பிசையலை. நீங்கள் இந்த மாதிரி மாவு பிடிச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பதம் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, நமக்கு ஈஸியாக புழியறதுக்கு வரும். இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். நமக்கு பட்டர் முறுக்கு எப்பவுமே இந்த ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். அதனால் முறுக்கு அச்சில் ஸ்டார் உள்ள கண் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 ஸ்டார் உள்ள கண் உள்ள அச்சில் போட்டு நான் மாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை டைரெக்டாக எண்ணெயில் தான் புழியணும். நம்ம ஜல்லிக்கண்ணெயெலாம் புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட முடியாது, அதனால் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புழியும் போது ஃபுல்லாக புழிய வராது, இந்த மாதிரி அருந்து அருந்து தான் விழும் நமக்கு. அதனால் கையில் கொஞ்சம் ஆவி அடிக்கும், பார்த்துட்டு டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் அடங்கி வெந்து வரணும். போட்ட உடனே கலந்து விடாதீங்க, ரொம்ப பொடி பொடியாக உடஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எண்ணெய் பாருங்கள் நல்லா பபுள்ஸ் அடங்கிட்டு வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கிறலாம், பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், நல்லா தான் எண்ணெயிலேருந்து பபுள்ஸ் எல்லாமே நல்லா ஃபுல்லாக அடங்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா கலரும் மாறல, நல்லா கோல்டன் கலரில் அருமையாக நமக்கு பட்டர் முறுக்கு ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியிலே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை வெளியிலே எடுத்துடலாம். நமக்கு நல்லா அருமையான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் மீதம் இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு கடைசியாக இருக்கும்போது 1 கொத்து கருவேப்பிலை அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டர் முறுக்கோட கருவேப்பிலை போட்டு எடுத்து வைக்கும்போது நல்லா அந்த கருவேப்பிலை வாசனையோட பட்டர் முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.